यस्य वाग्भूतिपर्यन्तः इतिरादिसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः. विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. तुरगवदनतेजो ब्रह्मिताश्चर्यशक्तिः कविकथकमृगेन्द्रः सर्वतन्त्रस्वतन्त्रः जयति गुरुरबाधां वेदचूडार्यसंज्ञाम् अनितरजनलभ्यां लम्भितोरङ्गभर्त्रा. சுவாமி தேசிகனுடைய பிரயாசத்தில் 63வது ஸ்லோகத்தை நாம பார்க்க போறோம். இன்றைய தினம் சுதினம் மகர சங்கராந்தி, தை மாசம், தை இதையே வருஷபிறப்புன்னு சொல்லுவான், தை மாச பிறப்பு. இந்த பாகவதர்களுடைய சமூகத்தில் அடியன் விண்ணப்பிப்பதற்கு முன்பாக அர்த்தாக இப்ப தேவப்பெருமாள் சன்னதியில் விஸ்வரூப தரிசனத்தில் பெருமாளை சேவிச்சுட்டு வந்து இப்போ ஆரம்பிக்கிறேன். அந்த பெருமாளுடைய பிரதம கட்டாட்சம் பாகவதாள் எல்லார் பேர்லேயும் உங்கள் சார்பிலையும் இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு, எல்லாருக்கும் அந்த பெருமாளுடைய அனுகிரகமும் அந்த பகவத் கைங்கரியம் பண்ணக்கூடிய அதற்கு உண்டான ஒரு சக்தியும் சாமர்த்தியமும் ஈடுபாடும் ஏற்படும்படியாகவும், பகவத் விஷயத்தில் நமக்கு மேலே மேலே புத்திய ருச்சியை உண்டு பண்ணும்படியாகவும் அந்த எம்பெருமான் பிரார்த்தித்துண்டு இன்னை உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறேன். இந்த தசகம் 10 ஸ்லோகமும் 61-70 வரைக்கும் தயாதேவியினுடைய சிறப்பை சொல்லுவதற்காகவே ஏற்பட்ட தசகம் இது. இதுல முதல் ஸ்லோகத்துல அகோபாரைகி என்று ஆரம்பித்த ஸ்லோகத்துல அந்த தயாதேவியினுடைய சிறப்பையும் தயாதேவியினுடைய பெருமையையும் எம்பெருமானுடைய பெருமையையும் கம்பேர் பண்ற. அதுல எம்பெருமானுடைய சுரூபம் இருக்கு, பகவத் சுரூபத்தினுடைய 4 மடங்கு கூட தயையினுடைய ஒரு பிந்துக்கு சமானமாக ஆகாது என்பதாக சொல்லியிருக்க. அவ்வளவு பெரிய விஷயமாக தயையை சொல்லி சொன்னார். அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற இந்த பக்தி பிரபத்தின்னு 2 இருந்துருக்கு எம்பெருமானை அடைவதற்கு வழி. அந்த 2ல பக்தின்றது குரு பாயம், ரொம்ப சிரமப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு காரியம். பிரபத்தின்றது சுலபமான காரியம். அந்த பக்தி யோகம் பண்றவா கூட அங்கத்துவன சரணாகதி பண்ணாதான் அங்க பக்தி யோகமும் நிறைவேறும். ஆகையால இந்த 2 வழியில சரணாகதின்றது மிக உயர்ந்தது என்று சொன்னார். அந்த சரணாகதி என்ன பண்ணும், பிரபத்தியை அனுஷ்டிக்கிறதுக்கு பக்தி யோகம் இவ்வளவு சிரமப்பட்டு பண்ணாக்க, பக்தி யோகம் பண்ணாக என்ன பலன் வருதோ அந்த பலன், அதற்கு சமமான பலன், அதே பலனை சரணாகதியினால வரும் என்பதாக சொன்னார். இதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் எம்பெருமானுடைய கற்பதான் காரணம், தயாதேவி தான் காரணம். அப்போ தயையினுடைய சிறப்பு என்னன்றது இதுலேருந்தே தெரிஞ்சு போயிடுறது. நீதி விஷயங்கள்லாம் எவ்வளவோ சிரமமாக இருந்தாலும், நாம் எவ்வளவோ பாபம் பண்ணியிருந்தாலும், எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணிட்டாள்னாக்க யார் இருக்காளோ யார் பண்ணுறாளோ அவளை தயாதேவி ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டா. அந்த தயையினுடைய கிருபையினால பெருமாள் ரட்சணம் பண்ணுற. இதை சொன்னார் அடுத்த ஸ்லோகத்தில். இந்த தயாதேவியின் இடத்துல சரணடைந்த உடனே சுவாமி தேவியும் சரணாகதி பண்ணியிருக்கார். மிருதஹதையே தயையில் அதுலேருந்து தயையினுடைய சிறப்பு சொல்லிட்டு வர இப்போ தயாதேவி பார்த்து கேட்குறா, சுவாமி என்னை ஏகமாலாம் ஸ்தோத்திரம் பண்ணாதையும் என்னால் என்ன முடியுமோ அந்த காரியத்தை தான் பண்ண முடியும். ஆகையால் என்னால் முடியாத காரியத்தெல்லாம் நான் பண்ணுறதா சொல்லிட்டு என்ன ஸ்தோத்திரம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாளாம். அப்படி ஒன்றாலும் முடியாத காரியம் எதனா இருந்துருக்கான்? ஆமாம், கட்டாயம் இருக்கு. என்ன முடியாத காரியம் இருக்கு? பலப்பிரதத்துவம். நாம் ஒரு காரியம் பண்ணோம்னாக்க அந்த காரியத்துக்கு உண்டான பலத்தை கொடுக்கறதுன்றது எம்பெருமான் இடத்துல தான் இருக்கே தவிர என்னிடத்துல இல்லை.
அது சகல பல பிரதோஹி விஷ்ணுஹு என்பதாக சொல்லுகின்றார். தர்மமோ அர்த்தமோ காமமோ மோட்சமோ பொன்னோ பொருளோ சொர்க்கமோ கைவல்யமோ மோட்சமோ எது வேணும்னாலும் எல்லா பலனையும் கொடுக்க வல்லவராக இருந்துருக்கவர் எம்பெருமான் சிவபக்தி ஒருத்தர் தான். அப்படி இருந்துருக்கச்சு அவரை விட்டுட்டு என்ன பார்த்து கேட்கறீங்க, இது என்ன சாத்தியமாகுமா? ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இது பிரம்மசூத்திரத்திலையும் சொல்றதுக்கு பலம் அத உபபத்தே என்பதாக சொர்க்காதி காரியத்துக்காக யாகெல்லாம் பண்றோம், அந்த யாகத்துக்கெல்லாம் பண்ணச்சே அந்த யாகத்தினுடைய யாகரூப பலனை கொடுக்கக்கூடிய, அதாவது யாகத்துக்கு சொர்க்கரூப பலனை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சாட்சாத் எம்பெருமான் தான். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் இந்திரன் முதலியவர்கள்லாம் கொடுக்கிறார்கள்னு, இவெல்லாம் கொடுக்கல. அந்த இந்திரனுக்கும் அந்தரியாமியா இருந்துருக்கிற எம்பெருமான் தான் அந்த பலன் மொத்தத்தையும் கொடுக்குற. இது ஸ்ரீபாஷ்யத்துல நிர்தாரணம் பண்ணிருக்கிற ஒரு விஷயம் அது. அப்படி இருந்துருக்கச்சே என்ன பார்த்து நீ இப்படிப்பட்ட பலனை கொடுக்கணும்னு சொல்லி சொல்றையே, இது கேட்கறதே சரியா தேவையில்லையே தயாதேவி கேட்கிறாளாம் சுவாமி தேசிக்கணும் பார்த்து. அடுத்த இன்னொரு விஷயம் சொல்ற, சரி அப்படிதான் நாட்டம், நான் தான் சிபாரிசு சொல்லி தயாதேவி சிபார்த்தினால எம்பெருமான் பலனை கொடுக்கட்டும் அப்படின்னா, அவன் சுதந்திரன், அவன் சுதந்திரனாக இருக்கிறதுனால யாருக்கும் அடிபணிய மாட்டான், அவனிடத்துல தான் எல்லாருமே அடிபணிந்து இருக்க வேண்டிய ஒரு நிலை. அந்த சுதந்திரனா இருக்கவனை போய் நாம நியமிக்க முடியாது, நீ இந்த காரியத்தை பண்ணு அந்த காரியத்தை பண்ணுன்னு சொல்ல முடியாது, அவன் யாருக்கும் கட்டுப்பட்டவனாக இல்லை. சரி, அவனுக்கு தெரியாத விஷயத்துல நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொன்ன, அதுவும் கிடையாது, அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சவனாக நான் இருந்துருக்கேன். அப்படி இருக்கச்சே நான் எப்படி உமக்கு அனுகிரகம் பண்ண முடியும்னு சுவாமி தேசிகனை பார்த்து தயாதேவி கேட்கறதாகவும், அந்த கேட்கறதுக்கு பதில சொல்றதாகவும் இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. அனன்யாதீனஸ்தம் பவதி பரதந்திரஹ பிரணவதாம் கிருபே சர்வத்ரஷ்டான் அகணயதி தேஷாமபதிம் பதிஸ்த்வத்பாரார்த்யம் ப்ரசயதி வ்ருஜக்ஷ்மாதரபதிஹ வ்யவஸ்தாம் வையாத்யாதிதி விகடயந்தி விஹரதி. தயாதேவி சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் சுவாமி பதில் சொல்றார். அம்மா தயாதேவி, நீ என்ன சொன்ன? பெருமாள் சுதந்திரன்னு சொன்ன, நீ சொன்னா கேட்க மாட்டேன்னு சொன்ன, இது நிஜமா? தயாதேவி பார்த்து கேட்கிற, வாஸ்தவம் அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை, பெருமாள் சுதந்திரர் தான். எங்க சொல்லிருக்க அந்த மாதிரி? நீ ஒத்துக்கிற வேதத்திலேயே சொல்லிருக்கு. அவருக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடியது, அவரை ஆள்பவனாக யாருமே இல்லை. அப்படிப்பட்டவர் அவர்தான் உபயவிபூதியையும் ஆழ்பவனாக இருந்துருக்க, ஆகையால அவருக்கு ஒரு சுவாமி யாரனா உண்டுன்னா யாருமே கிடையாது என்றார். அவரை நியமனம் பண்றதுக்கு ஒருத்தர் இல்லைன்னாக்க அவர் சுதந்திரம்னு தானே அர்த்தம். அது ஒண்ணு. தஸ்ய நாம மகத்யசா, அவருடைய புகழ் எப்படிப்பட்டது தெரியுமா? இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாதது, அளவிட முடியாதது. இப்படிப்பட்ட புகழை உடையவராக இருக்கிறதுனால ஒருவராலையும் காண முடியாதவராக இருந்துருக்கார் அந்த எம்பெருமான். அப்பேற்பட்ட புகழை உடையவர், அவர் சுதந்திரராக இருப்பவர், அவர் யாரிடத்திலும், அதாவது யாராலையும் அவரை நியமிக்க முடியாது, யாருடைய கட்டளைக்கும் உட்படாதவராக இருந்திருக்கார் என்பதாக வேதமே சொல்லுகின்றது. வேதத்தை காட்டிலும் வேற ஏதான வேணுமா? தமீஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம்
சித்தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம். ஈஸ்வரர்னு சொல்லிக்கிறவாளுக்கெல்லாம் அவ எல்லாரையுமே கூட அவன் ஆழ்பவனாக இருந்துருக்கான், அவளுக்கெல்லாம் கூட ஈஸ்வரனாக இருந்துருக்கான், உத்தமமான ஈஸ்வரனாக இருந்துருக்கான், அவனுக்கு ஒரு ஈஸ்வரன் இல்லாதவனாக இருந்துருக்கான் அப்படி சொல்லிருக்கு. ஆகையால அவன் சுதந்திரம் தான். நான் சொன்னா கேட்பாரா, யாருடைய நியமனத்துக்கு அவர் உட்படுவார்னு எனக்கு தெரியாது, ஆகையால நான் சொல்றேன் அவர் சுதந்திரன்றதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை என்று சொன்னாலாம். வேதம் சொன்னா சொல்லிட்டு போட்டோம், நான் சொல்றேன் சாமி சாய்க்கிற எங்க ஆச்சாரியெல்லாம் சொல்லியிருக்க, பெருமாளே சொல்லியிருக்க, அகம் பக்த பராதீனகா, நான் சாதாரண மனுஷன் இல்லை, அதாவது மனுஷன் சாதாரணமானவன் இல்லை, பக்த பராதீனன், நீங்கள்லாம் நினைச்சுட்டு இருக்க மாதிரி எப்பவுமே சுதந்திரனாக இருக்கேன்னு சொல்ல, என்னுடைய தாச பூதா என்ன சொல்றாளோ அத்தைதான் நான் செய்யறவனாக இருந்துட்டு இருக்கலே தவிர நான் சுதந்திரன் அல்ல என்று எம்பெருமானாக சொல்ற. அது மாத்திரமில்ல, சுவாமி தேசிகன் இப்ப அறிவிப்பை சொல்ற, அந்த எம்பெருமான் திருவேங்கடமுடையான் அவர் சுதந்திரன்னு லோகத்துல வேணா நினைச்சுக்கிட்டோம், வேதம் சொன்னா சொல்லிட்டு போட்டோம், அவர் தயா பரதந்திர, அந்த தயையினாலதான், தயையினுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர் தான் அவர், தயா குணத்தினாலே நிரம்பி வழிபவர். ஆகையால அவர் பரதந்திர, தயைக்கு மாத்திரமில்ல, தயையினிடத்துல யாரெல்லாம் சரணாகதி பண்ணினாலோ அவ என்ன சொல்றாளோ அத்தையும் அவர் பண்றவர் தான் என்பதாக சொல்லுகின்றார். தேவப்பெருமாளை பார்த்து போரத்தாழ்வான் வரதராஜ ஸ்தவத்துல ஒரு ஸ்லோகம் சாகிறார். அனன்யாதீனத்வம் தவ கில ஜதுஹோ வைதிக கிரஹா பராதீனம் துவாம் து பிரணத பரதந்திரம் மனுமகே. தவகில ஜகுஹு வைதிக கிரகா அனன்யாதீனத்வம், வைதிக கிரகா வேதம் சொல்றது, நான் ஒத்துக்கிறேன், என்ன சொல்றது, நபஸ்தே சே கிருஷ்ணன் தத்யநாம மகத்யசா தமீஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் என்பதாக சொல்லுகின்றது. ஏ அவர் ஈஸ்வரனாக இருந்திருக்கார், ஈஸ்வரன் ஈஸ்வரன்றதுல சொல்றார் அவர். நீ அனன்யாதீனத்வம், நீ யாருடைய ஆளுகைக்கும் உட்படாதவனாக இருந்திருக்கிறதாக வேதம் சொல்லுகின்றது. அப்ப ஈஸ்வரன் யாரு அப்படின்னு கேட்டேன், இங்கு எழுந்துள்ள இருக்கிற தேவப்பெருமாள் திருவேங்கட முடியான் இவாள் தான் ஈஸ்வரனாக இருந்திருக்காருன்னு. அப்போ ஒரு வார்த்தை கேட்கிற, வேதமே கூட ஈஸ்வரன் யாருன்றத தீர்மானம் பண்ண முடியாத அவஸ்தப்படுறதான். யாரெல்லாம் பாக்யம் பண்ணாதவாளாக இருந்திருக்காளோ அவளுக்கு, யாரெல்லாம் எம்பெருமானுடைய கட்டாட்சத்திற்கு பாத்திரமாகாதவர்களாக இருந்திருக்காளோ அவள்லாம் எவ்வளவுதான் வேதாத்தியனம் பண்ணிருந்தா இருந்தாலும், எவ்வளவுதான் சாஸ்திரம் வாசித்து இருந்தாலும் கூட அவளால யார் ஈஸ்வரன் என்பதை நிர்ணயம் பண்ண முடியாது. ஈசையிட்டு நிர்ணயம் திரையி பாகதேய ரகிதேஷ நோதி சேத்து, யாருக்கு பாக்கியம் இல்லாதவர்களாக இருந்திருக்காளோ அவளுக்கு அந்த வேதம் காண்பிக்காது. வேதத்துல ஸ்பஷ்டமா சொல்லிருக்கு சாட்சாத் நாராயணன் தான் ஈஸ்வரன்றது. ஆனா இவ பாக்கியம் இல்லாதவளாக இருந்திருக்கா இருந்தாள்னாக்கா அவளுக்கு அந்த அர்த்தமும் விபரீத அர்த்தம் தோணி வேற எதையதையோ ஈஸ்வரனாக நினைக்கும்படியாக தோன்றிடும். அது அவளால் சாட்சாத் நாராயணன் தான் பரமேஸ்வரன் என்பதாக தெரிஞ்சுக்க முடியாது என்பதாக சொல்லுகின்றார். அப்போ யாராலதான் தெரிஞ்சுக்க முடியும்னா, வேதமே அத்தியனம் பண்ணாட்டா கூட பரவாயில்ல, வேதம் மொத்தம் தெரிஞ்சு வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்காட்டா கூட பரவாயில்ல, யாரெல்லாம் இந்த தேவ திருவலையிலேயோ தேவப்பெருமாள் மல்லையிலேயோ ஹஸ்திகிரியிலேயோ இருக்கிற எம்பெருமானை சேவிக்கிறாளோ அவள்லாம் இவன் தான் ஈஸ்வரன் வேதம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவளே தீர்மானம் பண்ணிப்பாளாம். ஏஷயீஷயி நிர்ணயம் தயி பாகதேய ரகிதேஷு நோதி சேது அத்திதாமணி ந நிர்ணயே தகோ தேவராஜமயம் ஈஸ்வரஸ்திதி. அயன் தேவராஜா ஈஸ்வரஹா இதி, இவன் தான் ஈஸ்வரன்றது இந்த மலை நமக்கு காண்பிச்சு கொடுக்கறதாம். தேவராஜன் தேவப்பெருமாளும் தேவராஜன் சீனிவாசனும் இமையோர் அதிபதி தான். ஆகையால ரெண்டு பேரும் ஒத்தராக இருக்கிறபடினால
அந்த திருவேங்கட மலை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது திருவேங்கடமுடையான் தான் ஈஸ்வரன் என்பதாக. அப்படிப்பட்ட ஈஸ்வரன் அந்த அவனிடத்துல அனன்யாதீனத்துவம், ஈஸ்வரத்துவம்ன்றது என்ன, ஒருத்தருடைய ஆளுகைக்கு உட்படாமல் இருப்பதுதான் ஈஸ்வரத்துவம்ன்றது. அது இருக்குன்னு வேதம் சொல்றது, பட்டாளாமும் தெரிஞ்சுக்கிறார். ஆனா கூட நாங்கள்லாம் ஒண்ணு நினைக்கிறோம், பராதீனம் துவாம் தூ பிரணத பரதந்திரம் அனுமகே. நாங்க என்ன நினைக்கிறோம் தெரியுமா, உம்மை மாதிரி பராதீனமா இருக்கிறவா யாருமே கிடையாது, உமக்கு ஒரு சுதந்திரமும் கிடையாது. பட்டாளெல்லாம் என்ன சொல்றாளோ அத்தை பண்றவராக நேர் இருந்துட்டு இருக்கே, இது உம்ம நேர் பராதீனமாக இருந்துருக்கு. என்னது வேதம் சுதந்திரம்னு சொன்னதுக்கு போய் நான் பராதீனம்னு ஒன்னு சொல்ல முடியுமா, விபரீதமா சொல்றிய வேதத்துல சொன்னதுக்கு அர்த்தத்துக்கு ஆமா அப்படிதான் இருந்துருக்கு நீங்க நடந்துக்கிறது என்பதாக சொல்லுகின்றார். என்ன அப்படி பண்ணிட்டே பெருமாள் பராதீனமாக என்ன பண்ணார், அர்க்கா சமாதியில பெருமாள் திருவேங்கடமுடியான் எழுந்துள்ளிருக்க, அர்ச்சையில எழுந்துள்ளிருக்கே அர்த்தக பராதீனமாக இருந்துருக்க, அவர் ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட அவருக்கு தூங்குறதுக்கு நாய் கிடையாது. சுப்பிரபாதம் ராத்திரி 12 மணிக்கு மந்திரசேவன் நடக்கும், 12 மணிக்கு மந்திரசேவன் நடந்தனா 12 பத்துக்கு சுப்பிரபாதம், கதவு திறக்கிற நாயும் இல்லை அவர் மறுபடியும் பெருமாள் சேவை சுப்பிரபாதத்துக்கு. இப்படி ஒரு க்ஷணம் கூட இல்லை, அடுத்த க்ஷணம் பார்த்தோம் திருவாராதனமும் எதுவா இருந்தாலும் அவளுடைய அர்த்தக பராதீனமாக இருந்துருக்க. இன்னும் கேட்டா இப்ப அதிகாரிகளுடைய பராதீனமாகவும் நிம்பரமாக இருந்துருக்க. அவ அர்த்தக கண்ணனும் சிறுத்தாம்பினால் கட்டுன்னா பண்ணிய பெருமாயின்னு அவ என்னென்னலாம் பண்றாளோ அது எல்லாத்தையும், அவ எப்படி அலங்காரம் பண்றாளோ அந்த அலங்காரத்தெல்லாம் ஏத்துக்கிறவராக இருந்துருக்கார் பெருமாள். இப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்த்தோம்னாக்க பெருமாள் அர்ச்சகப்பட பராதீனமாக தான் இருந்துருக்கார் என்பது ஒண்ணு. இதே திருவேங்கடமுடையானு அந்த திருமல நம்பர்களுக்கு பராதீனமாக இருந்துருக்க, அந்த திருமல நம்பிகள் தீர்த்தம் கொண்டு வந்து கொடுத்தாக்கா அந்த தீர்த்தத்துக்காக இருந்துருக்க காத்துருக்கவராக இருந்துருக்கார். அந்த திருமல நம்பிகள் திருவேங்கடமுடையானுக்கு எப்பவும் தீர்த்த கங்கரியம் பண்ணிருந்தார், ஆகாச கங்கையிலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து கொண்டு இருந்தார். அப்போ அந்த திருமல நம்பிகளுடைய ஒரு பக்தி திருவேங்கடமுடையானிடத்துல இருக்கிற ஈடுபாடு லோகத்தார் உணர்வதற்காக காண்பிக்கிற, தாத்தா தாத்தா எனக்கு தாகம் எடுக்கிறது தீர்த்தம் போனோம் அப்படின்னு கேட்கிற, அந்த தாத்தான்னாக்கா அப்பா அப்பான்னு அர்த்தம், அந்த தாத்தான்னு கேட்டு இவர் கொடுக்குற தீர்த்தத்துக்கு அவர் தாகத்தோடு காத்துருக்கிறான் அவர் பெருமாள். இன்னைக்கும் அந்த திருவேங்கடமுடையான் அந்த திருமல நம்பிகளுடைய வம்சத்தை சேர்ந்தவா கொண்டு வந்து கொடுக்குற தீர்த்தத்துக்காக காத்துருக்க திருவாராசனத்துக்கு, அந்த தீர்த்தத்தினால திருவாராசனம் நடக்கிறது. ஆகையால இவர் இவாளுக்காக காத்துருக்க, இங்க பாருங்கோ காஞ்சிபுரத்துல இருக்கிற பெருமாளோ சாலக்கணத்திலேருந்து கொண்டு வர தீர்த்தத்தை காத்துருக்க, அவ கொண்டு வந்து கொடுக்குற தீர்த்தம் வந்தாதான் இவருக்கு திருவாராசனமாக இருந்துருக்கு. அது மாத்திரமில்ல, இன்னொரு விஷயமும் பார்க்கணும், அனந்தாழ்வான் பெருமாளுக்காக திருவேங்கடமுடையானுக்கு புஷ்பகைங்கரியம் பண்ண, புஷ்பகைங்கரியம் பண்ணாக்க அனந்தாழ்வான் அவர் குளம் வெட்டினார்னாக்க பெருமாளும் சேர்ந்து அவரோட சேர்ந்து குளம் வெட்டுற, அவரும் மண்ண தூக்குறே, இப்படி எல்லாம் பண்ற, அவர் செடி நட்டார்னா இவரும் கூட செடி நடுறது. இன்னைக்கும் திருவேங்கட மலையில பார்த்தோம்னாக்க அந்த முகத்வாரத்துள்ள நுழையத்தை பார்த்தோம்னா ஒரு கடபாரியும் ஒரு மண்வெட்டியும் இருக்கும், இது ரெண்டும் பெருமாள் திருவேங்கடமுடையான் அனந்தாழ்வானோட கூட அந்த குளம் வெட்டுறதுக்காக உபயோகப்படுத்தின கடபாரையும் மண்வெட்டியுமா, அது இரும்பா இருக்கிறதுனால அப்படியே இருந்துட்டு இருக்கு, இங்க வாசல்லையே தொங்கின்னு இருக்கும். அது இப்படி பக்த பராதீனாக இருந்துருக்கார் அவர். திருக்கட்சி நம்பிகள் அவர் விஷயத்துல பார்க்கணும், அர்ச்சக சம அதாவது அர்த்தாவதாரத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் பேச மாட்டார், அர்த்தக முக்கியன்தான் பேசுது, அர்த்தக முக்கியன்தான் எல்லாமே நடக்கும். ஆனா திருக்கட்சி நம்பிகள் பெருமாளுக்கு திருவால வட்ட கைங்கரியம் விசிறி கைங்கரியம் பண்ணிருந்து அவரோட பெருமாள் பேசுறது, இது அர்த்த சமாதியும் மீறி பெருமாள் பேசுறாருனாக்க பக்த பராதீனர் தான். இதெல்லாம் இப்ப நடந்த விஷயம், பிராச்சீனமான விஷயத்துக்கு போவோம் அப்படின்னா ஆழ்வார் விஷயத்துக்கு பார்க்கணும். ஆழ்வார் விஷயத்துல பார்த்தோம்னாக்க திருமிஷை ஆழ்வார் எம்பெருமான் அதாவது திருமிஷை ஆழ்வார் இட்ட கட்டளையாக இருந்திருக்க, இட்ட வழக்காக இருந்திருக்கவர் எம்பெருமான். காஞ்சிபுரத்துல யசோக்தகாரி என்பது என்று ஒரு எம்பெருமான் எழுந்துள்ள, அந்த யசோக்தகாரிக்கு இவருக்கு சுவாமி தேசிகன் சாகிறார், அவர் விஷயமா ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார் வேகாசேத ஸ்தோத்திரம்ன்றது.
சதுரான சப்தகம் கோஷ்டா சரிதம் தேஜவதி மதௌ நிருந்தன்னை பரிபுஷ்யதி மங்களானி பும்சாம் பகவத் பக்தி மதாம் யதோக்தகாரி. அந்த பர்சன் இருக்கிற எம்பெருமான் பரிபுஷ்யதி மங்களானி பும்சாம், அந்த யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல பக்தி உள்ளவர்களாக இருந்திருக்காளோ அவ எல்லாருக்கும் மங்களத்தை விருத்தி பண்ணுகிறார்கள். ஏற்கனவே யாரெல்லாம் எம்பெருமான இடத்துல பக்தி வந்துருச்சுன்னா அதே மங்களம், அது மேல மேல பெருமாள் அந்த மங்களத்தை விருத்தி பண்றவராக இருந்திருக்க. பகவத் பக்தி மதம் யசோக்தகாரி, அந்த எம்பெருமானிடத்துல பக்தி இருக்கிறவாளுக்கெல்லாம் யசோக்தகாரி, அவர்கள் சொன்ன வண்ணம் செய்பவராக இருந்திருக்க. அந்த பெருமாளுக்கு திருநாமமே சொன்ன வண்ணம் செய்யும் பெருமாள் என்பதாகத்தான். சொன்ன வண்ணம் செய்ததுன்றதுக்கு இந்த இடத்துல ஒரு ஐதிஹ்யம் சொல்லணும். அந்த யசோக்தகாரி சன்னதின்றது பொய்கையாழ்வார் அவதரித்த ஒரு திருக்குளத்திற்கு அருகில் இருக்கிற ஒரு சன்னதி, ஆச்சரியமான சன்னதி. அந்த எம்பெருமானுடைய திவ்ய மங்களம் அதாவது சேவிக்கிறதுக்கு ரொம்ப கம்பீரமான திருமேனி, ஆச்சரியமாக இருந்திருக்கும் உற்சவ மூர்த்தியும் சரி மூலவரும் சரி. அந்த எம்பெருமான் அந்த புஷ்கரணிக்கு பக்கத்துல பொய்கையாழ்வார் அவதரித்த புஷ்கரணி, திருமூர்த்தி ஆழ்வார் காஞ்சிபுரத்துக்கு எழுந்தார். காஞ்சிபுரத்துல திருமூர்த்தி ஆழ்வார் யோக சாட்சா யோகத்திலேயே எம்பெருமான சாட்சா்காரம் பண்றவர். அந்த திருமூர்த்தி ஆழ்வார் அந்த புஷ்கரணி இருக்க பொய்கை குளம்னு பேரு அந்த குளத்துக்கு, அந்த குளத்தங்கரையில இருந்து அவர் தபஸ் பண்ணிருந்தார், யோகத்துல இருந்தார். அப்படி இருக்கச்சே ஒரு வயசான ஒரு பெண்மணி அவரை ஆழ்வார் திருமூர்த்தி ஆழ்வாரை ஆசிரியச்சு அவருடைய திருவடிகளில் பக்தியோட கூட இருந்துட்டு அந்த திருமூர்த்தி ஆழ்வாருக்கு உண்டான சிசுரூஷங்கள்லாம் பண்ணிட்டா. ஒரு நாள் யோகத்துல இருந்துருக்கிற ஆழ்வார் கண்ணை விழிச்சு பார்த்தாருனாக்க, இந்த ஒரு கழிவு இருந்தா என்னுடைய சிசுரூஷ சுவாமிக்கு சிசுரூஷ பண்ணிட்டு இருந்தவோட கழிவு பார்த்தார். பார்த்த உடனே அவள் விஷயத்தை பார்த்துட்டு, உனக்கு என்ன வேணுமோ சொல்லுமா, நான் அதை நான் பண்ணித்தரேன்னு கேட்குறேன். திருமூர்த்தி ஆழ்வார் கேட்ட உடனே அந்த கழிவு சொல்கிறேன், எனக்கு ஒன்னே ஒன்று தான் வேணும், நான் இப்போ ரொம்ப வயசானவளாக ஆயிட்டேன், இந்த மூப்பு போய் எனக்கு யௌவனம் வரணும்னு பிரார்த்தனை பண்ணாளாம். சரி அப்படியே ஆகட்டும்னு அந்த திருமூர்த்தி ஆழ்வாரும் அனுகிரகம் பண்ணா. உடனே அந்த கழிவு ரொம்ப யௌவனமா யுவதியாகவும் ரொம்ப அழகானவளாகவும் ஆயிட்டாளாம். அந்த தேசத்துல பல்லவராயன்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா இவளுடைய அழக பார்த்து, இவள் ஒரு தேவஸ்திரீ மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு இவளிடத்துல ஈடுபட்டு இவளையே கல்யாணம் பண்ணுகிற மாதிரி இவளோட கூட இருந்தானா. இது ரொம்ப நாள் இவளோட கூட இருந்திருந்தா. இருந்துருக்கே அந்த ராஜாவுக்கு வயசாகி போச்சு, இவருக்கு எவ்வளவு இருந்துருக்கு ராஜாவுக்கு வயசாகிடுச்சு. அப்போ ஒரு நாள் சொல்றார் ராஜா, கேக்குறான், உனக்கு எவ்வளவு வந்தா மாதிரி எனக்கும் எவ்வளவு வரணும்னு ஆசையா இருக்கு, இதுக்கு என்ன வழி நீ சொல்லு என்பதாக கேட்கிறான் ராஜா. அதற்கு சொல்ற திருமூர்த்தி ஆழ்வார் இடத்துல சுசுரூஷ பண்ணி அவருக்கு சிஷ்யராக கணிக்கதாக ஒருத்தர் இருக்க, அந்த கணிக்கண்ணாரை கொண்டு பார்த்து இந்த ராஜாசீசம் சோப்பு பண்ணணும், ஒரு பாட்டு பாடணும்னு நியமிச்சாக்க உனக்கு எவ்வளவு கிடைச்சிடும் என்பதாக அவள் சொன்னாளாம். கணிக்கண்ணனார் திருமூர்த்தி ஆழ்வாரிடத்துல ஆசிரியித்தவர், சாட்சாத் பரதேவதையாக இருந்திருக்கிற எம்பெருமானு தவிர வேற யாரையும் அவர் மனசாலையும் நினைக்காதவரவர். அப்படிப்பட்டவரை பார்த்து ஒரு மனுஷனாக இருந்திருக்கிற ராஜாவை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணணும் என்பதாக சொல்லுகின்றாராம். அதை கேட்ட உடனே ராஜா போய் அந்த கணிக்கண்ணனார் உஞ்சவர்த்தி பண்ணி ஜீவிச்சிருந்த அந்த கணிக்கண்ணனார் இடத்துக்கு போய் ராஜா கேட்கிறானா, என்னை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணணும், என்னை பார்த்து ஒரு கவி பாடும் என்பதாக கேட்டாராம். கேட்ட உடனே அவர் சொல்ற, நான் மானிடம் பாட வந்த கவியே நல்லேன் என்பதாக சொன்னார், நான் மனுஷனாக நான் ஸ்தோத்திரம் பண்ணணும். இதையும் சுவாமி தேசிகன் ஞாச திலக்கத்துல சாய்க்கிற, என்னுடைய வாக்கு இருந்துருக்கு
மனுஷனை தோற்றம் பண்ணாது என்பதாக சொல்லுகின்றார். அப்போ அது ராஜா மேல மேல நிர்பந்திச்சாலாம், கட்டாயம் என்னை பார்த்து தோற்றம் பண்ணணும், என்ன தோற்றம் பண்ணணும் என்பதாக. நீ என்ன வேணா நிர்பந்தப்படுத்து, நான் ஒன்னும் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன், ஒரு மனுஷனை நான் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன். பாகவதால ஸ்தோத்திரம் பண்றதுன்றது வேற விஷயம், பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுவனே தவிர, பாகவதால ஸ்தோத்திரம் பண்ணுவனே தவிர, ராஜான்ற முறையில ஒன்னும் நான் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான்னா, சொன்ன உடனே அந்த ராஜா என்ன பண்ணனா, நீ என்ன ஸ்தோத்திரம் பண்ணனா என் நாட்டுல இருக்க வேண்டாம், என் நாட்டை விட்டு விட்டு போயிடுன்னு நாடு கடத்த ஆரம்பிச்சுட்டானா, அவ்வளவுதானே போனா போட்டோம், நான் பட்டு போறேன், ஒன்னா தேசத்தை விட்டுட்டு நான் பட்டு போயிடுறேன்னு. அங்க திருமுசி ஆழ்வார் அந்த இருபத்தி கால சன்னதிக்கு பக்கத்துல இருந்துருக்கிற குளத்துல யோகம் பண்ணிட்டு இருக்க, இந்த கணிகண்ணன் இருபத்தக்காரிய போய் சேவிக்கிற, இருபத்தக்காரியை சேவிச்சுட்டு திருமுசி ஆழ்வாரையும் போய் சேவிக்கிற, சேவிச்சுட்டு கை கூப்பிட்டு நிக்கிற திருமுசி ஆழ்வார் இடத்துல சொல்ற, என்ன ராஜா நாடு கடத்துறான், இனிமே இந்த தேசத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான், ஆகையால அவரிடத்திலிருந்து இப்ப விடை பெற்றுக் கொள்கிறேன் என்று அவரிடத்துல பிரார்த்தித்தாராம் திருமுசி ஆழ்வார். திருமுசி ஆழ்வார பிரார்த்தித்த உடனே என்ன திருமுசி ஆழ்வார் சாய்க்கிறேராம், நீர் போறேரா, நீர் போறேன்னா நானும் நான் இங்க இல்லை அப்படின்னா, நாம ரெண்டு பேரும் பத்து போயிட்டுமானாக்க இங்க பத்துன்னு இருக்கிற அந்த யதோர்த்தகாரியும் இருக்க மாட்டேன். அப்ப அந்த யதோர்த்தகாரி கிளம்பிட்டேர்னாக்க அவருக்கு கூட பரிவார தேவதைகளாக இருந்திருக்கிற பிரம்மாதிகள் இருக்கா பாருங்கோ, அவ யாரும் இங்க இருக்க மாட்டா. ஆகையால பாரு, இப்ப நம்ம பத்து போயிடலாம், எல்லாரையும் அழைச்சிட்டு நாம பத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். அந்த திருமணி ஆழ்வார் யதோர்த்தகாரிக்கு எதிர வர வந்து சொல்றார், கணிகண்ணன் போகிறான் காமரு பூங்குச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீயும் உந்தன் பையனாக பாய் சுருட்டிக்கொள் என்று ஆழ்வார் விண்ணப்பம் செய்கிறாராம். யதோர்த்தம் கணிக்குந்தான் போகிறான், அப்பா உன் கட்சி மணிவண்ணா நீ இன்னும் இங்க படுத்துட்டு இருக்காத, உனக்கு இனிமே இந்த ஊர்ல காரியம் இல்ல, பாகவதால் இல்லாத இடத்துல உனக்கு இங்கு காரியம் இல்ல, நீ சொல்ற நானும் போகிறேன் என்பதாக சொல்லுகின்றார். அப்போ நாம் பரதத்துவத்தை எப்பவும் தைரியம் கூடியவராக இருந்திருக்கிற திருமிஷை ஆழ்வார் தானும் போகிறேன், அப்போ நீயும் உன் பாய சுருட்டின்ட்டு, பெருமாளுக்கு பாயாக இருந்திருக்கிறது பைனாகம், அந்த திருவனந்தாழ்வான சுருட்டின்ட்டு வா போலாம் அப்படின்னு சொன்ன, கிளம்பிட்டார். மூணு பேரும் கிளம்பிட்டார், கணிகண்ணன் கிளம்பியாச்சு, திருமிஷை ஆழ்வார் கிளம்பியாச்சு, பெருமாள் கிளம்பியாச்சு. பெருமாள் கிளம்பியாச்சுனாக்க அந்த தேசம் மொத்தமே பொலிவு இழந்து போயிடுச்சு, பெருமாள் பின்னாடி மொத்த தேவர்கள் எல்லாரும் கிளம்பி போயிட்டார். ராமர் காட்டுக்கு போனாருனாக்க காட்டுக்கு போன சமயத்துல யாருமே இல்லை, எல்லாம் அங்க இருக்கிற மரம் செடி கொடிகள்லாம் கூட அப்படியே மொத்தம் தொங்கி போயிடுதான். அப்படி விருட்சா பரிமளானாக சுகுட்பாங்குர கோதகாக உபதத்தோதுகா நத்தியா பல்வலானு சராம்சிதா என்று வால்மீகி பகவான் சொல்லுகிறார். ராமர் காட்டுக்கு போறேன்னு ஒண்ணு, அந்த புஷ்பி சென்றதெல்லாம் புஷ்பம் மொத்தம் வாடி விழுந்து போயிட்டான், அந்த மாதிரி தேவதைகள் மொத்த பேரும் பெருமாள் கிளம்பிட்டேர்னாக்க எந்த காஞ்சிபுரத்துல இருக்கிற எந்த கோவிலையும் எந்த தேவதைகளும் இல்லையா, எல்லா தேவதைகளையும் கிளம்பிட்டாலும் எல்லா கோவிலும் பொலி விழுந்து போய் காஞ்சி மாநகரமே அதனுடைய தேஜி இழந்து போய் ஒரு தேஜத்து இல்லாத போயிட்டான். இது இத பாக்குறானா, பார்த்த உடனே ராஜாக்கு பெரிய கஷ்டம் வந்துட்டான். இது பார்த்தா ஒரு நாளா ரெண்டு நாளா இது கிளம்பிட்டு பார்த்த உடனே இது பெரிய கஷ்டமா போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, அங்கேருந்து குடு குடு குடுன்னு ஓடி போறாராம். அந்த ராஜா போய் பெருமாளை பிரார்த்திக்கிறார், பெருமாளை பிரார்த்திச்சா பெருமாள் என்ன சொல்ற, ஆழ்வார் வந்தாருன்னா நான் வரேன்னு சொல்லி சொல்றேரா, ஆழ்வாரை போய் திருமுறை ஆழ்வாரை போய் பிரார்த்திக்கிறானா, திருமுறை ஆழ்வாரை பிரார்த்திச்சாக்க திருமுறை ஆழ்வார் சொல்ற, நான் வர முடியாது, என் சிஷ்யனாக இருந்திருக்கிற கணிகண்ணன் வந்தாக்கா நான் வரேன்னு சொல்றேரா. அப்ப கணிகண்ணன் இடத்துல விழுந்து அபச்சார ஸ்தாபனம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ண பிற்பாடு கணிகண்டனும் திரும்பி போலான்னு சொல்லிட்ட, அப்ப திரும்பி போன பிற்பாடு அப்ப சொல்றார் திருமுஷி ஆழ்வார் பெருமாளை பார்த்து, கணிகண்ணன் போக்குழிந்தான் காமர பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணியுடைய தென்னா புலவனும் போக்குழிந்தேன், நீயும் உந்தன் பைனாக பாய் படுத்துக்கொள்
இது திருமூர்த்தி ஆழ்வார் சொல்ற. கணிகண்ணன் போல திரும்பி வந்துட்டா நீயும் வந்துடும் அப்படின்னு. நானும் போல, கணிகண்ணன் போல, நானும் திரும்பி வந்துட்டேன். நான் திரும்பி வந்துட்டதுனால நீயும் திரும்பி வந்துடும். நீ பாய சுருட்டிக்கோன்னு நான் அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு நான் சொல்றேன், பாய அங்கேயே போட்டு அந்த பைநாகத்தின் மேல படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாராம். இது சொன்ன உடனே பெருமாள் அங்கேயே திரும்பி எழுதிட்டேன்னா. இதுக்கு ஒரு வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக பெருமாள் என்னன்னா, வெக்கால இருந்துருக்க திருவெக்கான்னு இந்த திவ்ய தேசத்துக்கு பேர். இந்த திவ்ய தேசத்து எம்பெருமான் சாதாரணமா தலைமாட்டைக்கு வலது கையை வச்சுப்போம், ஆனா இந்த பெருமாள் இடது கையை தலையில வச்சுட்டு படுத்துட்டு இருக்கிறான் இவர். இதுதான் பெரிய விசேஷம் இந்த இடத்துல. இது எல்லாத்தையும் இவருக்கு திருநாமமே யதோக்த காரி, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்பதாக திருநாமம். பக்தானுகம் தோரிகதாகதானி பக்தானுகம் துகு, பக்தர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அந்த பிரகாரம் இருந்துருக்கு. அப்போ இவர் பரதந்திரரா சுதந்திரரா? இத நீங்களே சொல்லுங்க. நான் பக்தத்துல இப்ப கேள்விப்பட்டிருக்கேன், இதெல்லாம் புரியல. ஆகையால தயாதேவி பார்த்து சுவாமி தேசிக்கன்னு கேட்கிறேன், இது பெருமாள் பரதந்திரரா சுதந்திரரா என்பதாக. அடுத்தது பாருங்க இன்னொரு விஷயம். இதே திருமூர்த்தியாழ்வார் விஷயத்துல திருக்குழந்தையில போய் எம்பெருமானை சேவிக்கிறார். அந்த திருக்குழந்தை எம்பெருமான சேவித்த உடனே அவருடைய பெருமாள் பர்த்துருக்கு, பர்த்துண்டா ரொம்ப சிரமமா இருந்து பர்த்துருக்கன்ற மாதிரி தோணுச்சுதான் அவருக்கு. இவ்வளவு சிரமத்தோட பர்த்துருக்கேன், என்ன ஆச்சு, ஏன் இப்படி பர்த்துருக்கே தெரியலன்னு. அப்ப சொன்ன, நடந்த கால்கள் நொந்தவோ. அந்நிய தினத்துல திருவிக்ரம அவதாரம் எடுத்துட்டு லோகம் மொத்தத்தையும் அளந்தேற, அந்த அளந்த சிரமத்தினால இன்னைக்கு நீர் இப்படி பர்த்துருக்கேரா அப்படின்னு கேக்குற. நடந்த கால்கள் நொந்தவோ, நடுங்கு ஞாலமே நமன் இடந்தமே குலுங்கவோ, இலங்குமால் வரை சுரம். அன்னைக்கு வராக அவதாரம் எடுக்கத்தே பூமியை தூக்கின்னு வந்தேற, அந்த பூமியை தூக்கின சிரமமா எதனால பொறுத்துருக்கேன்னு தெரியல. கடந்த கால் பறந்த காவிரி கரை குடந்தயுள் அந்தது. நான் உங்க ஸ்தோத்திரம் பண்றோம், மங்களாசாசனம் பண்ணியாச்சு, இதனாலேயே உங்களுக்கு ஒரு புகழ் வந்து ஒரு சந்தோஷம் வந்திருக்கு, இன்னும் அப்படியே படுத்துருக்கோம், பிளாட்டா படுத்துருக்கோம்னா என்னோட பேசணும். கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனே, கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனே என்பதாக. நீ பற்று ஏந்திருந்து என்னோட பேசணும்னு அந்த அமுதன் உத்தான சாயியாக எழுந்துள்ளிருக்க, ரங்கநாதன் அப்படியே படுத்துருக்க, இவர் உத்தான சாயியாக பற்றுண்டே கொஞ்சம் அப்படி ஏந்த மாதிரி இருந்துருக்கார் அமுதனுடைய அழகு. அவர் அபர்யாப்தாமிருதன் என்பதாக, ஆறாமூதன் என்பதாக அவருக்கு திருநாமம். அவர் எவ்வளவு நாள் சேவித்தாலும் அந்த அழகுலேருந்து அழகு நமக்கு போறவே போறாது, நமக்கு திருப்தியே உண்டு பண்ணாதான். போரும் சேவிச்சாச்சு, திரும்பி வந்துள்ளான்னு அந்த திருப்தியே உண்டு பண்ணாதான். அப்பொழுது ஆறாமூதாக எழுந்துள்ளி இருக்கிறவர் அந்த எம்பெருமான். ஆகையால அந்த எம்பெருமானும் கூட அர்த்தா சமாதியில இருக்கச்சேயே கூட பெருமாள் இந்த திருமூர்த்தியாழ்வார் என்ன சொன்னாரோ அதை செஞ்சவராக இருந்துருக்கார். இப்போ பராதீனா சுதந்திரனா பார்த்துக்கோங்க என்று சொல்றார். இன்னொன்று விஷயம் ஒண்ணு, பெருமாள் கிருஷ்ணாவதாரத்துல பண்ணிருக்க. கிருஷ்ணாவதாரத்துல அந்த ஆட்சியர்கள்லாம் இருப்பா, ஆட்சியர்கள்லாம் யமுனையில போய் தீசா மாடுறதுக்கு போவா. தீசா மாடுறதுக்கு போனாள்னாக்க கிருஷ்ணன் அவளுக்கு சகாயமா கூட போவேறான். அந்த கூட அங்கெல்லாம் யமுனையில எல்லா இடத்துலயும் படிக்கட்டெல்லாம் இருக்காது, சாதாரணமா மணல் பாங்கா அப்படியே தரையிலேயே ஜலம் போடும், தரையிலே இறங்குற மாதிரி இருக்கும். ஸ்திரீகளுக்கு ஸ்நானத்துல சுத்தி எப்படின்னு கேட்டாக்க, அதுவும் சுமங்கலிகளுக்கு கன்னியாஸ்திரீகளுக்கெல்லாம் கன்னியாபுணங்களுக்கெல்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாதான் ஸ்நானத்துல சுத்தி. தரையெல்லாம் மணலா இருக்கு, இந்த மணல்ல போய் மஞ்சளை எப்படி தைக்கிறது, தைக்க முடியாது. அதுக்காக கிருஷ்ணனை கூப்பிடுவாளாம், கிருஷ்ணா நீ இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு, கிருஷ்ணா குனி அப்படின்னு வா, கண்ணன் குனிஞ்சிருவானா, குனிஞ்சாக்க
இவன் முதுகுல எல்லாரும் மஞ்சளை தேய்ப்பாளா, மஞ்சளை தேய்ச்சி அந்த மஞ்சளை தேய்ச்சி அவள்லாம் குளிச்சுட்டு வருவா. இவர் அப்படியே ஆத்துக்கு போவேறாம். ஆத்துக்கு போனா யசோத பிராட்டி பாக்குறாளாம், என்னடா முதுகெல்லாம் ஒரே மூலமூலையா மஞ்ச மஞ்சளா இருந்துருக்கு, இது என்னடா இவர் கண்ணங்கரேன்னு இருக்கிறதுக்கும் இந்த மஞ்சள் இருக்கிறதுக்கும் பார்த்த உடனே என்னடா ஆச்சு அப்படின்னு கேக்குறேன். என்னம்மா நீ தானம்மா இவ எல்லாரோடையும் போய் அவள்லாம் யமுனையில போய் சீத்தா மாறுறதுக்கு கூட சகாயமா இருன்னு சொன்ன, அங்க போன அவளுக்கு ஒன்றும் கல் கிடைக்கல மஞ்சள் தேய்க்கிறதுக்கு, அதுக்காக நான் என் முதுகிலேயே எல்லாரும் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டான் அப்படின்னா. அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாளாம் பாவம். பற்று மஞ்சள் பூஞ்சி பாவமாரோடு பாடியில் வெற்றில் சிரைத்து எங்கும் தீபம் செய்யாது தெரியாமே கற்று தூளியுடை வேடர் தானிடை கன்றின் பின் எற்றுக்கென் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே. இது யசோதை பிராட்டி சொல்ற வார்த்தை. இது இப்ப பாக்குறானா இதே மாதிரி அர்த்தனா இப்ப இப்படி எல்லாம் பண்ணாதரா, அவ ஒரு வேற எதனா பண்ணிக்கிட்டோம் முதுகுலயே தேய்க்கிறது தெரியும். மறுநாளுக்கு போவேறோம், மறுநாள் போனாலும் அங்க என்ன ஆகும் கேட்டா இவ அங்க ஒண்ணும் கல் இருக்காது ஒன்னும் பண்ணிருக்க மாட்டேன் இவர் முதுகுல தான் தேய்ப்பாளாம். இத பாத்துட்டு இருக்கிற அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் இருக்க மாடு எல்லாம் இருக்க அதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குமா. என்ன பண்ணும், ஆத்துக்கு வந்தா யசோத வையரா, அங்க போனா இவெல்லாம் இவர் முதுகுல மஞ்சளை தேய்க்கிறா. இப்படி இருக்கிறத பார்த்த உடனே யசோதையினுடைய விசவாவது இல்லாத இருக்கட்டும் கண்ணனுக்குன்னு இவர் முதுக நக்கிடுமா, இந்த நாக்கால நக்கி மஞ்சள் தேய்ச்ச அடையாளமே இல்லாத காண்பிச்சிடுமா. அவர் பாட்டுக்கு ஆத்துக்கு போயிடுவேறாம். அப்படி பக்த பராதீன ஆட்சியர்களுடைய பராதீனமாக கண்ணன் எழுந்தருள் இருந்த ரொம்ப பிரசித்தமான விஷயங்கள் இருக்கு. பிரசேனையோர் உபயோர் மத்திய ரசம் ஸ்தாபய அர்ஜுனன் சொல்றான், சாட்சாத் எம்பெருமானை பார்த்து ஒரு தேரோட்டியாக இருந்து நினைச்சுட்டு இப்படி ஓட்டுறா அப்படி ஓட்டுறான்னு சொல்லி கண்ணனை பார்த்து சொல்றான். அப்போ அந்த பெருமாள் அர்ஜுன பராதீனாக இருந்துருக்க, பக்த பராதீனாக இருந்துருக்க. இது எல்லாத்த காட்டிலும் இன்னும் சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டாக்க, பெருமாள் தம் பெயரையே இப்படி வச்சுக்கிற பார்த்த சாரதி பாண்டவ தூதன் என்பதாக பேர். பார்த்த சாரதின்றது இருக்க, பார்த்தனுக்கு சாரதின்றது ஒரு அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்தையே ஒரு சிறப்பாக கொண்டு தன்னுடைய பெயரையே அதுவே தனக்கு பாக்கியமாக நினைச்சிட்டு பெருமாள் பண்றது. பாண்டவ தூதன் தூதுவனாக போவது என்பது இருக்க அது ஒரு விசேஷமானது இல்லை, அது ரொம்ப ஓரளவு குறைவானது தான் அது. ஆனா பாண்டவர்களுக்காக தான் சென்ற தூது போனதை வைத்து தன்னைக்கு பேரே பாண்டவ தூதன் பேரை வச்சுக்கிறாராம். இந்த பாண்டவ தூதன்ற பெருமாள் இருக்க காஞ்சிபுரத்துல திருப்பாடகம்னு பேரு, பெரிய காஞ்சிபுரத்துல பெருமாள் ஹெல்த் கேர் சுதாமூர்த்தி எல்லாரும் சேவிக்க வேண்டிய எம்பெருமானவர் பிரிவரா எழுந்திருள் இருக்காரு தெரியுமா. விஸ்வரூப தரிசனம் அமர்ந்த திருக்கோலத்துல பெருமாள் எழுந்திருள் இருக்க உட்காண்ட மாதிரி ரொம்ப ரொம்ப பெரிய மூர்த்தி. உலகளந்தான் எவ்வளவு பெரியவரா இருக்காரோ அதை காட்டுல பெரிய மூர்த்தியாக இருந்துருக்க. ஒவ்வொரு நகத்திலேந்து திருமேனியினுடைய திவ்யாவைய சௌந்தரியத்தை போய் சேவிக்கணும் பாண்டவ தூதர். இப்படிப்பட்ட எந்திரமானா என்பதாக அப்போ இதையே பெருமையாக நினைச்சிண்டு பாண்டவ தூதனும் பார்த்தசாரதின்றதையும் பெருமையாக நினைச்சிண்டு அந்த பெயரையே அவர் வச்சுக்கிறாருனாக்க அவரை போய் பரதந்திரர் இல்ல சுதந்திரர் என்று எப்படி சொல்ல முடியும் என்று சுவாமி கேட்கிறாராம். ஆனா அந்த பாரதந்திரியம் எப்படிப்பட்ட பாரதந்திரியம்ன்றத பாருங்கோ என்பது. நமக்கும் எம்பெரும் தாசபூதா சதஸ்தரவே ஹியாத்மனஹா பரமாத்மனஹா என்பதாக ஈஸ்வரன் அதாவது சிவபெருமான் சொல்ற வார்த்தை. எல்லாம் நாம் எல்லாரும் எம்பெருமானுக்கு அடிமை, ஸ்வதஸ்வதஹா இயற்கையாகவே அடிமையாக இருந்துருக்கோம். தாசபூதாளாக நாம இருந்துருக்கோம்ன பெருமாள் ஆசிரித்தாளுக்கெல்லாம் தாசபூதனாக அவர் சொல்ற அவ சொல்ற காரியத்தெல்லாம் செய்கிறேன்னாக்க அது எப்படி ஏற்பட்டது அவருக்கு ஸ்வதசித்தமா அப்படின்னு கேட்டேன். அது ஸ்வதசித்தம் இல்லை, அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டேன். அவனுடைய இச்சையினால சங்கல்பத்தினால ஏற்பட்டது. ஆகையாலதான் பாரதந்திரியம் வகத்தின்னு சொல்லவில்லை. பிரணமதா
பரதந்திரா தவதி அனன்யாதீனஸ்தன்மை, அவர் இன்னொருடைய ஆளுகைக்கு உட்படாதவராக இருந்து கொண்டே கூட பிரணவதாம் யாரெல்லாம் அவரை சேவிக்கிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பரதந்திரராக பவதி ஆகிறார். ஏன் அப்படின்னு கேட்ட ஸ்வேச்சை தன்னுடைய சங்கல்பத்தினாலதான் சொல்ற. ஸ்வேச்சையைவ பரேசஸ்ய சாததீன்ய பலாத்துனஹா பகவத் பக்த சேஷத்துவம் ஸ்வேச்சையாபி க்வசித் பவேதி. பகவத் பக்த சேஷத்துவம் ஸ்வேச்சையாபி க்வசித் பவேதி. ஆகையால தன்னுடைய இச்சையினாலதான் பண்ற. இதுவே பெரிய சிறப்பாக இருந்திருக்கார். அவர் தன்னை பக்தர்களுக்கு பரதந்திரம்னு சொல்லிக்கிறத பெருமையாக நினைக்கிறாராம். இத சுவாமி தேசிகன் தேவநாதன் விஷயமான ஒரு பாசுரத்துல சாய்க்கிறார். செஞ்சலன்பர் சிந்தை கொண்டு தீதிலாத தூதனாய் தேரும் ஒன்று தேசுயர்ந்த செல்வதைவ நாயகா. செஞ்சலன்பர் அன்பர் செஞ்சொல் அவர் வார்த்தையை மனதில் கொண்டு சிந்தை கொண்டு தீதிலாத தூதனாய் ஒரு தூதுவன் எப்படி நடந்துக்கணுமோ அதே மாதிரி போற. அந்த ராஜசபையில கிருஷ்ணன் போற, அதுக்கு முதல் நாளே துரியோதனன் சொல்றான் நாளைக்கு கண்ணன் தூதுவனாக வரப்போறான், அவன் ராஜாவாக வந்தாக்கா எல்லாரும் ஏந்து நிக்கலாம், அவன் வெறும் தூதுவனாக வரதுனால யாரும் ஏந்து நிக்க கூடாது, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கணும்னு சொல்றான். எல்லாரையும் போல ஒரு சாதாரண தூதுவனாக வந்து அந்த துரியோதன ராஜாவா யார் இருக்காளோ அந்த ராஜாவை நமஸ்காரம் பண்ணி இந்த மாதிரி சமாச்சாரம் கொண்டு வந்திருக்கேன்னு ஒரு சாதாரணவனாக வந்து சேர்றான். தீதிலாத தூதனாய் தேரும் ஓர்ந்து. அது மாத்திரமில்ல, தூது போனதோடு மாத்திரமில்ல தேரையும் ஓட்டினான். செல்வதைவ நாயகன் இப்படி பண்ணத்தனால அவருடைய தேஜஸ் இருக்கு பாருங்கோ, அது உயர்ந்ததான். ஏற்கனவே இருக்கிற தேஜஸ்ல காட்டிலும் பன்மடங்கு அதிகமாயிடுதான். எதனால? பக்த பராதீனாக இருந்திருக்கிறதுனால என்பதாக சொல்லுகின்ற. அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனை போய் நான் சொன்னா கேட்க மாட்டான்னு நீ எப்படி சொல்லலாம்? பிரணத பரதந்திரனாக இருக்கிறபடினால தயாதேவி இட்ட வழக்காக அவர் இருக்கார். அவர் சுதந்திரத்துவம் அவருக்கு பரிபூர்ணமா இல்லை. பக்தாள் விஷயத்தை தவிர நீதி விஷயத்துல தான் அவர் சுதந்திரராக இருக்கார் என்பதை சொல்லுகின்றார். அனன்யாதீனஸ்தன் பவதி பரதந்திரா பிரணமதாம் கிருபே சர்வக்ருஷ்டானகணயதி தேகாமபகிருதிம். ஹே கிருபே சர்வக்ருஷ்டானகணயதி தேகாம் அபகிருதிம். தேகாம் அபகிருதிம் நகணயதி அவர்களுடைய அவ கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டா நகணயதி தேகாம் இதுக்கு மேல கேக்குறேன். நீ இதெல்லாம் சொல்ற அவர் சுதந்திர பரதந்திர நான் சொன்னா இட்ட வழக்காக பேர் அதெல்லாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா உங்களுக்கு எப்படி சொல்லுங்க என்ன, நாம எல்லாம் எவ்வளவு தப்பு பண்ணிட்டுருக்கோம், ஏற்கனவே எவ்வளவு மூட்டை மூட்டையா பாப்பம் பண்ணிருக்கோம், இப்பவும் பண்ணிட்டு இருக்கோம், நாளையில இருந்து பாப்பம் பண்ண மாட்டோன்றதும் கிடையாது. இப்படி ரெண்டு விதமாவும் இப்படி பல பிரகாரமா பண்ணிட்டு இருக்கிற பார்த்துட்டு அவனுடைய ஆஜ்ஞையை எப்பவும் மீறுபவர்களாக இருந்துருக்கோம். அக்கிருத்தியக்கரனும் கிருத்தியாக்கரனும் என்பதாக சொல்லியிருக்கிறது. அவர் எதெல்லாம் பண்ணணும்னு சொல்றதோ அதெல்லாம் பண்ணாத விட்டுடுறோம், அவர் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரோ அதெல்லாம் நாம பண்ணிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட நமக்கு அவர் எப்படி அனுகிரகம் பண்ணுவே? ஆகையில எனக்கு சந்தேகமா இருக்குமா என்று தயாதேவி சொல்றதாக நினைச்சுண்டு அதுக்கு பதில் சொல்ற. யாரெல்லாம் எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணவர்களாக இருந்துருக்காரோ நகணயத்தி தேசாம் அபக்ரத்தின் அவ பண்ண ஒரு தப்பு காரியம் இருக்க, அந்த தப்பு காரியத்தை அவர் என்றதே இல்லையாம். என்றதே இல்லைன்னா அதை பத்தி விசாரமே படுறது இல்லையா, அதை பொருட்படுத்துவதே இல்லை என்பதாக சொல்லுகின்ற. அந்த பொருட்படுத்துறதுன்றதுக்கு என்ன அர்த்தம்? இவ தப்பு பண்றத பண்ணிட்டுதான் இருக்கா, இந்த தப்புக்கு உண்டான பலனை கொடுக்கணும் இல்லையோ அந்த பலனை கொடுக்கல. ஆபீஸுக்கு போறோம், வேண்டியவனா இருந்தான்னாக்கா லேட்டா வந்தான்னாக்கா லேட்டா வந்துக்கிறத கண்டுக்கிறதே இல்லை, வாய் மூண்டு விட்டு விடுறா,
வேண்டாத வாழா இருந்தாக்கா அவளுக்கு ஹெல்மார்க் எல்லாம் போட்டு அவனுக்கு லீவ் கழிச்சு என்ன இன்சல் பண்ணுமோ அதெல்லாம் பண்றோம். நம்ம குழந்தையே இருந்துருக்கு, இந்த குழந்தை சில சமயத்துல சில தப்பு காரியத்தை பண்றது, அந்த தப்பு காரியம் பண்ணச்சு நாம அதை பெருசா பொருட்படுத்தாமல் வாய்மூண்டு இருந்துடுறோம். அந்த மாதிரி பெருமாளும் என்ன பண்றார் அப்படின்னா, நகனயத்தி தேஷாம் அபகிருத்தியும், அவர்களுடைய தப்பு காரியத்தை பொருட்படுத்துறதில்லை என்பதாக சொல்றார். இங்கேயும் சுவாரஸ்யம், அபகிருத்தியம்னு ஏகவசனத்துல சொல்லிருக்கு. அவ எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தா கூட எல்லா தப்பையும் ஒரு சின்ன விஷயமாக ஒரே ஒரு தப்பாட்டம் நினைச்சுக்கிறார் அப்படின்றதாக சொல்றார். ந பசியத்தின்னு சொல்ல, ந கணயதி என்பதாக சொல்லுற. கணயத்தின்றது என்றது, பசியத்தின்னா பார்க்கறது. என்றதுக்கும் பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இவன் இத்தனை தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்றதெல்லாம் அவர் ஒண்ணுமே நினைக்கலையாம். அது ஒண்ணுமே பண்ணாத, அதை பத்தி விசாரமே படாத இருந்துருக்க என்பதா. இப்ப அவருக்கு தெரியுமா தெரியாதா, தப்பு பண்றதெல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கட்டாயம் தெரியும். அவர் சர்வத்ரஷ்டான்னு பேரு பெருமாளுக்கு. அவர் எல்லாத்தையும் பார்க்கிறவராக இருந்துருக்கார். அவர் ஹே கிருப்பே தயாதேவியே, உனக்கு நான் சொல்றேன் கேளு, பெருமாள் சர்வத்ரஷ்டா தான், எல்லாத்தையும் பார்க்கறவதான் இருந்துருக்க. யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல கருணாகதி பண்ணவாளாக இருந்துருக்காளோ அவளுடைய பாப்பங்களை அவர் அது ஒரு பொருட்படுத்துறது இல்லை என்பதாக சொல்லுகின்றார். நஸ்மரத் ஜபகாராணாம் சதமபி ஆத்மவத்தையா, ராமனுடைய குணத்தை பத்தி சொல்ற. யாரெல்லாம் அவருக்கே அபகாரம், நூற்று கணக்கில் அபகாரம் பண்ணிருந்தா கூட அத்த கூட அவர் பெருமாள் நினைக்கிறதே இல்லையா, எல்லாம் மறந்து விடுறாராம், ஒரு கணம் கூட அது நினைக்கிறது இல்லை என்பதாக. அதே மாதிரி எம்பெருமானும் நாம பண்ற பாப்பங்கள்லாம் பத்தி அவர் நினைக்கிறதே இல்லை என்பதாக. சஹசிரநாமத்துல எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம் அவிஜ்ஞாதா சஹசிராம்சு அவிஜ்ஞாதா என்பதாக. அவிஜ்ஞாதா என்பதுக்கு எம்பெருமானுக்கு ஒரு அஜ்ஞானத்தை கல்பிக்கிறது. அவர் தெரிஞ்சுக்கிறதுவர், எத்தனை தெரிஞ்சுக்காதவர், நாம பண்ற பாப்பத்தெல்லாம் தெரிஞ்சுக்காதவர் அப்படின்னா. அப்போ இந்த அவிஜ்ஞாதான்ற வார்த்தை இருக்க இந்த பதமும் இந்த சப்தமும் சர்வஜகான்ற சப்தமும் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம். சர்வஜத்வம் எல்லாத்தையும் அறிந்து கொள்வது, அவிஜ்ஞாதத்வம் அதாவது அறிந்து கொள்ளாமை அறியாமையே சொல்லுகிறது. அப்ப பெருமாள் தெரியாத இருந்திருக்கிறான்னு கேட்டேன், அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ற. அதாவது அவிஜ்ஞாதான்றதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, இவன் தப்பு பண்றதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்காது இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது. இவா தப்பு பண்ணா கூட அவ தெரிஞ்சுக்கலேன்னு அவர் தெரிஞ்சுட்டும், இவா தப்பு பண்றத தெரிஞ்சுட்டும், அதுக்கு உண்டான பலனை கொடுக்காமல் அவர்கள் விஷயத்துல ஒரு கிருப்பையோட இருந்துருக்காருன்னு அர்த்தம் அதுக்கு அவிஜ்ஞாதா என்பதாக. அந்த மாதிரிதான் இந்த இடத்துலையும் எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணவாளோ தயாதேவியின் இடத்துல சரணாகதி பண்ணவாள் விஷயத்துல நகனயத்தி தேஷாம் பகிருத்தியும், அவ என்னென்னலாம் தப்பு பண்ணிருக்காளோ அந்த தப்பு பண்ணத்தெல்லாம் அவர் பொருட்படுத்துறது இல்லை அப்படின்னு சொன்னார். வாஸ்தவம் அவர் சுதந்திரன்னு சொல்லிட்டு அதுக்கு பிரணத்த பரதந்திரன் நிரூபணம் பண்ணிட்டு அதையும் ஒத்துக்கிறேன். இவா பண்ற யாரிடத்து தயாதேவியிடத்துல சரணாகதி பண்றவாளுடைய தப்பை பத்தி அவர் பொருட்படுத்த மாட்டேர் அப்படின்னு சொல்றேர், அதையும் வேணா ஒத்துக்கிறேன். நான் சொன்னா கேட்பேன்னு யாருக்கு தெரியும், என்ன போய் நீ சொல்லுன்னு சொல்ற, அது கேட்கிறாளாம் தயாதேவி. அப்படியே நான் சொல்றேன், பதிஸ்துவத் பாராட்சம் பிரதயதி வ்ருஷக்ஷ்மாதரபதி த்வத் பாராட்சம் பிரதயதி. திருவேங்கடமுடையான் எல்லா சமயத்திலையும் பிரகடனம் பண்றாராம் தான் தயாதேவியினுடைய பரதந்திரர் தான் என்பதாக. அவள் இட்ட வழக்காகத்தான் நான் ஒவ்வொரு காரியமும் நான் பண்ணிட்டுருக்கேன் என்பதை பறைசாற்றுபவராக இருந்திருக்க என்கிறார். தயாதேவி யாரு, பிரிய பிராட்டி தான் தயாதேவியா இருக்கணும். ஸ்ரேயசியும் சீனிவாசிய கருணாம் இவர் ரூபிணியும் என்பதாக சுவாமி தேசிகன் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்க. அந்த பெரிய பிராட்டி என்ன, அவள் இட்ட வழக்காக தான் பெருமாள் இருந்திருக்க, தயாதேவி இட்ட வழக்காக தான் பெருமாள் இருந்திருக்க. எஸ்யா வீட்ச முகம் ததிங்கித பராதீனோ விதத்தேங்கிலும்
ಖಲು ನಾನ್ಯಸಾಸ್ಕರಸದಾಸ್ಕಾರೈಕರಸ್ಯಾತ್ತಯಾಂ ಕುರತಾಳ್ವಾನ್ ಶಿವಸಾಂಕಮಿತ್ರ ಸೀತವತ್ತ சொல்றார். பெருமாள் ஒவ்வொரு காரியமும் பண்றாராம். சிருஷ்டி ஸ்திதி பிரளயம்னு இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் ஒவ்வொன்னையும் யஸ்யாவீட்ச முகம் ததிங்கித பராதீனஹ விதத்தே கிலம். அந்த பெருமாள் இவா ரெண்டு பேருமா சேர்ந்துதானே சிருஷ்டி ஸ்திதி எல்லாம் பண்றா, பெருமாளும் திராட்டியுமா சேர்ந்துதானே பண்றா, தனியா ஒன்றும் பண்ணலையே. அந்த பெருமாள் பண்ற பண்ணக்கே அந்த திராட்டியினுடைய முகத்தை பாக்குறாராம். அவளுடைய முகத்துல இந்த மாதிரி சிருஷ்டி இவனுக்கு ஏற்பட்டது, இது சரி அப்படின்னு தோணிச்சுனாக்க அவ சரின்னு சொன்ன பிற்பாடுதான் அந்த சிருஷ்டியே பண்றாராம். கதிங்கித பராதீனஹா, அந்த பிராட்டியினுடைய இங்கித பராதீனனாக எம்பெருமான் ஒவ்வொரு காரியத்தையும் பண்றார் என்பதாக சொல்லுகின்றார். பட்டர் ஒருபடி மேல போயிட்ட அங்கீகாரி ஆலோகை. பெருமாள் ஒரு காரியம் பண்றாராம், இந்த சிருஷ்டி ஸ்திதி காரியங்கள்லாம் பண்றாராம். இது பண்ண பிற்பாடு ஃபைனல் ஷேப் வந்துருக்கு. ஃபைனல் ஷேப் வந்த பிறகு பிராட்டி அங்க இருக்கா, அவ கண்ணாலேயே ஓகே அப்படின்னு சரின்னு சொன்னாதான் அது முடியுது. அவ வாண்டான்னு சொல்லிட்டா, இது சரியில்லைன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த காரியம் அதோட நின்று போகுதுதான். இதுக்காகவே பெருமாள் பிரார்த்தனை பண்றாராம். அப்படி சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் எல்லாம் இவாளுடைய அதீனமாக தான் இருக்குன்னு சொல்லணும். இப்ப பெருமாள் பண்றாரா பிராட்டி பண்றாளா யாருடைய அதீனமா இருக்குன்றத நாமளே தீர்மானம் பண்ணிக்கலாம்ன்றத சொல்ற. இங்க கீழே தயாசத்துக்கு சொல்ற அசித விசிட்டான் பிரளயே ஜந்து நவலோக்கிய ஜாத நிர்வேதா கரண களேபர யோகம் விதரசி என்பதாக, மகாப்பிரளய காலத்துல அசித் கல்பமாக இருந்திருக்கிற ஜந்துக்கள் எல்லாம் பார்த்து அதுகளுக்கு சரீரத்தை கொடுப்பதும் யாரு, நீதான். என்ன, நீ இட்ட வழக்காக திருவேங்கடமுடியான் இருக்கிறதுனால திருவேங்கடமுடியான் கொடுப்பவனாக இருந்தா கூட அதை பண்றது நீதான்னு சொல்லி சொன்னார். தன்யம் தவயதா சுவாத்மான ஜகந்நாதோபி நாராயணா, லோகத்துக்கெல்லாம் நாசனாக இருந்தாலும் அவன் நாராயணனாக இருந்தாலும் உன்னுடைய ஆத்மானம் ஆத்மேஸ்வரா என்பதாக சொல்ற. ஆத்மேஸ்வரா அவனுக்கு இன்னொரு ஈஸ்வரன் இல்லாதவனாக இருந்தாலும் கூட, தனக்கு தானே ஈஸ்வரனாக இருந்தாலும் கூட, அப்படிப்பட்ட எம்பெருமான் தன்யம் மன்னித ஈட்சணாதே தவயதா, உன்னுடைய ஒரு கட்டாட்சம் இருந்துருக்கு பாருங்கோ, அந்த கட்டாட்சத்தை தம்மேல விழுந்ததுன்னா அத பரமபாக்கியமாக நினைக்கிறார் என்பதாக பிராட்டி விஷயத்துல ஸ்ரீஸ்தவத்துல கூறத்தாழ்வான் சொல்றார். அந்த மாதிரி தயாதேவி, அந்த பிராட்டி வேற தயாதேவி வேற இல்லையே, இவருடைய கட்டாட்சத்துக்காக ஏங்கின் இருக்க, உன்னுடைய பராதீனமாக இருந்திருக்க, ஆகியால உன்னுடைய பராதீனம் நீ சொன்னாக்க, நீ இட்ட வழக்காக இருந்திருக்கிற எம்பெருமான் உன்னிடத்துல சரணாகதி பண்ணாக்க பல சித்தின்றது குறவில்லை, உனக்கு அப்படிப்பட்ட சிறப்பு இருக்கிறது என்பதாக சொல்ற. லோகத்துல பதிக்கு, அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்திருக்கா, கணவன் சொல்வதை மனைவி செய்பவளாக இருப்பது என்பது இருக்கு, அது இயற்கை, அதுதான் இருக்க வேண்டியது. மனைவி என்ன சொல்றாளோ அத்ததான் மனைவி கிட்ட வழக்கா கணவன் இருக்கார் இப்படி சொல்லிட்டோமானாக்க இது அவ்வளவு ஏற்புடையது இல்லை. ஆனா இன்னைய தினத்துல பல ஆண்கள்ல அந்த மாதிரிதான் இருந்துருக்கு. அந்த மாதிரி நடந்துக்கலன்னாக்கா இவனுக்கு சாதம் கிடைக்காது, ஆகையால அதுக்காக பயந்துட்டு பண்ணிட்டு இருக்கான். ஆனா பெருமாளும் பிராட்டியும் நடந்துக்கிறது இருக்கு பாருங்கோ, அது என்ன, பெருமாள் பிராட்டி கிட்ட வழக்காக பெருமாள் இருக்க, என்ன அதுக்கு காரணம் என்னன்னா, லோக ரட்சணத்துல இருக்கிற ஒரு ஊற்றம், அந்த ஊற்றத்துல பெருமாள் கண்ணுல தோஷம் பட்டா கூட பிராட்டி கண்ணுல குணமே தான் படுறது. அந்த குணமே படுறதுனால அந்த தோஷத்தை மறக்கடிச்சு அந்த பெருமாளுக்கு அவரிடத்துல இருக்கிற குணத்தை பண்ணி கொடுக்குறார். இப்போ இந்த விபரீதமான ஒரு நிலை இருக்கு பாருங்கோ, அத இந்த இடத்துல சொல்ற வியவஸ்தாம். இதுலயும் சொல்ற இப்படி திருவேங்கடமுடையானுக்கும் தயாதேவிக்கும் இருக்கிற ஒரு பாரதந்திரியம் இருக்க, அதாவது தயாதேவி இட்ட வழக்காக திருவேங்கடமுடையான் இருக்கான்றது இருக்க,
இத தயாதேவியே மாத்தணும்னு சொன்னாலும் முடியாது, பெருமாளே மாத்திக்கணும்னு சொன்னாலும் முடியாது. இத்தை போக்கடிக்கிறதுக்கு யாராலும் உறவே நமக்கு நிக்க ஒழியாது. இப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் ஆண்டாள் நாச்சியார் சொன்ன மாதிரியாக இது ஒரு ஜெயதேவர்னு ஒரு கவி, அவர் அஷ்டபதி பண்ணிருக்க. இந்த கிழக்கு பிராந்தத்துல அவருடைய அஷ்டபதி ரொம்ப பிரசித்தம், பூரி அந்த இடங்கள்லாம். அந்த அஷ்டபதியில ஒரு ஸ்லோகம், அது ராதையும் கண்ணனையும் பத்தி சொல்லிட்டு வர ஒரு காவியம் இது. அது ராதையை பார்த்து ரெண்டு பேரும் பிரிவு சேர்வு கூடல் ஊடல் எல்லாமே அதுல இருந்துருக்கும். ஒரு ஸ்லோகம் எழுதுறவர், ஸ்மரகரள கண்டனம் மம சிரதி மண்டனம் தேகி பத பல்லவ முதாரம் ஜலதிமயி தாருணோ மதன கதனானலா ஹரது ததுபாஹித விகாரம். கண்ணன் சொல்றதா வார்த்தை, பிரியே சாருசீலே அந்த ராதையை பார்த்து சொல்றார், நான் இப்ப ரொம்ப ரொம்ப உன்னுடைய பிரிவுனால உடம்பு மொத்த கொதிக்கிறது எனக்கு. இந்த பெரிய ஒரு பாபத்தை எப்படி போக்க முடியும் அப்படின்னு கேட்டா, உன்னுடைய காலை என் தலையில வச்சானாதான் இந்த தாபத்தை போக்கடிக்க முடியும், இல்லைன்னா போக்கடிக்க முடியாதுன்னு சொல்றாளாம். கோபிகா கீதத்துல கோபியர்கள்லாம் கிருஷ்ணனிடத்துல பிரார்த்தனை பண்ற, இந்த காட்டிலையும் மூட்டிலையும் நடந்து போன உன்னுடைய திருவடியை என் மார்ல வச்சு எனக்கு அனுகிரகம் பண்ணணும், இது பண்ணியானாக்கா என்னுடைய பாபங்கள்லாம் போகும் என்பதாக பிரார்த்தனை பண்ற. இந்த உள்டாவா ரிவர்ஸா பேசுற இந்த இடத்துல இது எழுதுறா, எழுதின உடனே இது என்னடா இது ராதையனுடைய காலை கொண்டு போய் பெருமாள் தலைமையில வைக்கிறதுன்னு ஸ்லோகம் எழுதிட்டேன்னு இது சரியா வரலையேன்னு அதை கீச்சு போட்டு போயிடும், அந்த ஓலச்சவடியை கீச்சு போட்டு போயிடும். கொஞ்ச நாள் யோசனை பண்ணி யோசனை பண்ணி பார்த்தாரு, எத்தனை வாட்டி எழுதினாலும் இதே மாதிரியே ஸ்லோகம் வருதான், ஊஞ்சல்ல உட்காந்து எண்ணெய் தேய்ச்சுட்டே எழுதுறாராம். இதை பார்த்த உடனே இவருக்கு கோபம் வந்துட்டு, சரி போ இந்த ஸ்லோகம் வரலாம் அப்புறம் பாத்துக்கலான்னுட்டு அந்த ஸ்லோகத்தை எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு அவர் பீசாமாட போயிட்டாராம், தனியா போயிட்டாராம். பீசாமாட்டு வந்து மத்தியானம் சாட்ட பிற்பாடு மறுபடியும் அந்த ஓலச்சவடியை பாக்குறாராம். ஓலச்சவடியை பார்த்தோம்னாக்கா அந்த ஓலச்சவடியில இவர் எந்த ஸ்லோகம் வாண்டான்னு கீர்த்தி போட்டு எழுதிருந்தாரோ அதே ஸ்லோகமே எழுதியிருக்கிறான். அவருடைய மனைவிய கூட்டு கேட்கிறாராம், யாருமா யாரெல்லாம் வந்தாலா இந்த ஸ்லோகம் எழுதியிருக்காள் அப்படின்னு, யாரும் வரல நீங்களே தான் எழுதினுங்கோ, முதல்ல கொஞ்ச நாள் இங்க உட்காந்துங்கோ கொஞ்ச நாள் கீச்சு போட்டுங்கோ அப்புறமா எங்கோ வெளில போனுங்கோ, வெளில போன பிற்பாடு மறுபடியும் வந்தீங்கோ, மறுபடியும் வந்து இதை எழுதினுங்கோ, அப்புறம் மறுபடியும் வெளில போயிட்டீங்கோ, மறுபடியும் இப்ப வந்திருக்கீங்கோ, அவ்வளவுதானே தவிர யாரும் வரல நீங்களே தான் எழுதிருக்கீங்கோ அப்படின்னா, நாம எங்கோ சீதாமோட போயிருக்கிச்சு இங்க வந்து எழுதிருக்கான்னு சொன்னா என் வேஷத்துல வந்து எழுதினது யாரு, சாட்சாத் கண்ணனா தான் இருக்கணும்னு தீர்மானம் பண்ணி அந்த ஸ்லோகத்தை அப்படியே விட்டுட்டேன்னா, அப்போ அந்த கண்ணனுக்கு மிகவும் விருப்பமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பத்னி பாரசந்திரியத்தை அவன் ஏத்துக்கிறான் என்பதாக, ராதைக்கு அடிமையாக இருக்கிறத அவன் ஏத்துக்கிறான். அதே மாதிரி நீயும் தயாதேவியனுடைய பரதந்திரனாக இருந்துருக்கான், லோகத்துக்கெல்லாம் பதியாக இருந்தாலும் கூட பதிகி தத் பாராட்சம் பிரதயதி விருஷக்ஷ்மா தரபதிகி, தயாதேவி இட்ட வழக்காக இருப்பதாக இதை திருவேங்கடமுடையான் தெரிவிக்கின்றான். வையாத்தியாதி விஹரசி, இப்படி சுதந்திரமாக இருக்கவன பரதந்திரனாக ஆக்கிறது, ஒரு வியவஸ்த வேதத்துல சொல்லிருக்கு சுதந்திரம்னு சொல்றது, அவனை பரதந்திரனாக ஆக்கிறது, அவன் சர்வத்ரஷ்டாவாக எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய, இப்படி பெருமாள் மற்ற பராதீனாக இருந்துருக்க வியவஸ்தா, லோகத்துல இருந்துருக்கிற ஒரு வியவஸ்தை இருக்கு, அந்த வியவஸ்தைய மாத்தி பெருமாள் இடத்துல இருக்கிறத பார்த்து அனுபவிக்கிறாளான் தயாதேவி. அவன் சர்வ சுதந்திரனாக இருந்துருக்கிற எம்பெருமானு பிரணத பரதந்திரனாக ஆறு எம்பெருமான் இடத்துல ஆசிரியத்த வாழ் விஷயத்துல அவர்கள் இட்ட வழக்காக இருப்பதாக அனுபவிக்கிறார். அவன் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவனாக சர்வத்ரஷ்டாவாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான்
எம்பெருமானிடத்திலையும் தயாதனிடத்திலையும் தயாதேவியிடத்திலையும் சரணாகதி பண்ணவர்களுடைய பாபங்களை பார்க்காமல் இருப்பவனாக பண்ணிவிட்டான் தயாதேவி. அவன் சர்வசேஷியாக இருந்திருக்கிற எம்பெருமானை தானிட்ட வழக்காக ஆக்குகின்றாள், தமக்கு சேஷமாக ஆக்குகின்றாள் தயாதேவி. இப்படி வியவஸ்தானம் வையாத்தியாதி விகடயந்தி, வியவஸ்தையை விகடயந்தி இதை மாற்றுகிறாள். உடைக்கிறவர்களாக இருந்திருக்கவர்கள் விகரசி இது தன்னுடைய விளையாட்டுனால இப்படி பண்றார். அப்படிப்பட்டவளாக இருந்திருக்கிற தயாதேவி, இவ்வளவு சிறப்பு உடையவளாக இருந்திருக்கிற தயாதேவியே உம்மால முடியாதது உண்டான்னா, நான் அதனாலதான் உம்மிடத்துல சரணாகதி பண்ண, அந்த தயாதேவி தான் எனக்கு ரட்சகமாக ஆகணும், நீ ரட்சணம் பண்ணணும் என்பதாக இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கின்றார். அந்த தயாதேவியினிடத்துல இந்த நன்னாளில் அவன் சர்வத்ரஷ்டாவாகவும் சர்வஜ்ஞனாகவும் இருந்தா கூட நாம் எல்லோரும் அந்த தயையை ஆசிரித்தவர்கள், தயாதேவியினிடத்துல சரணாகதி பண்ணவர்கள் என்கிற ஒரு பெருமையோட கூட அந்தப்புற பரிஜனங்களைப் போல ஒரு பெரிய ப்ரையாரிட்டியோட கூட எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும், திருவேங்கடமுடையான் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று திருவேங்கடமுடையான் திருவடிகளிடையும் திருவேங்கடமுடையானுடைய தயாதேவியினுடைய திருவடி அவர்களிடத்திலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு பாகவதாள் எல்லாரும் இந்த நல்ல நாளில் எம்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்கு பாத்திரமாகி பகவத் விஷயத்தில் ருச்சியோட கூட நமக்கு நல்ல மனசு இருக்கும்படியாகவும் சுவாமி தேசிகனிடத்திலையும் பிரதிபத்தி இருக்கும்படியாகவும் பக்தி இருக்கும்படியாகவும் தேசிகனுக்கும் கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த திருவேங்கடமுடையான் திருவடி வாரத்திலையும் தேவப்பெருமாள் திருவடி வாரத்திலையும் சுவாமி தேசிகனுடைய திருவடி வாரத்திலையும் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவி கார்த்திக சிம்மகாய கல்யாண குணசாலினை சேமத்தை வெங்கடேசாய வேதாந்த குணவே நமகா.